இப்போ நீங்கள் பார்க்குற இடம்தான் ஈஃபில்ஸ் டவர்ட சென்டர். இப்போ நான் அங்கே தான் நான் நிற்கிறேன், அப்படியே உங்களுக்கு நான் மேலே காட்டுறேன். இது தான் ஈஃபில் டவர்ட நடு பகுதி, அதில் தான் இப்போ நான் நிற்கிறேன். அதுக்கும் அவங்க ஸ்கேன் கோட் பார் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்கேன் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ஈஃபில் டவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த ஈஃபில் டவரை நான் உங்களுக்கு ஃபுல்லாக இன்னொருக்க நான் காட்டுறேன். இப்போ நேரம் கிட்டத்தட்ட 4 மணி, க்ரௌட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வர்றாங்க. இரண்டா வெந்நீர நேரம் கொஞ்சம் ஈஃபில் டவரில் ஆக வெயிலாக இருந்தாலும் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஈட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பின்னீர் நேரங்களில் வந்து இந்த இடங்களில் இருந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஃபேமிலியாக வந்து. நாங்கள் டிக்கெட் வந்து அங்கேயும் வாங்கலாம், இந்த இடத்துலையும் டிக்கெட் கவுண்டர் வாங்கலாம். இதுதான் இதுவும் டிக்கெட் கவுண்டர் தான். இது படியால் போகிறது. இதில் ஒரு லொக்கர் ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த லொக்கரில் உங்களோட பேக்ஸ் ஏதாவது திங்ஸ் ஏதாவது கூட நீங்கள் வச்சு லொக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இதால் படியால் போகிறதுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு படியால் போகிறதுக்கு மட்டும் பெரிய ஆக்களுக்கு 14 ரூபா 20 சம், சின்ன ஆக்களுக்கு 12 லேருந்து 24 வயசு 7 யூரோ 10 சென்ஸும், 4 வயதுலேருந்து 11 வயதுக்கு மாறிடுச்சு. ஸோ நான் வரதுன்னு காட்டுறேன். இது படியால் போகிறதுக்காக இந்த கியூ நிற்கிறாங்க. அதாவது 4 வயசுலேருந்து 11 வயசு மட்டும் 3 ரூபா 60 சம் ஆக சின்ன ஆக்களுக்கு விலை இல்லை. ஓகே, இந்த இடத்துக்கு படியால் போகிறதுக்கு, அதாவது இங்கேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு படியால் நடந்து போகிறது தான் இந்த ப்ரைஸ். அதுக்கு தான் இந்த க்ரௌட் வந்து இதில் நிற்கிறாங்க. அதை சுற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024, இந்த ஒலிம்பிக்காகவே இப்படி ஒரு ஷாப் கொண்டவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஷாப் மூடி இருக்கு. இதில் என்னென்ன இந்த அவங்களோட ஒலிம்பிக்ஸ் சம்பந்தமான லோகோஸ் பேக்ஸ் அப்படி தான் இருக்கு. இதுலேயும் நல்ல ஆக்கள். இந்த சில ஸ்நாக்ஸ் ஆனால் பாதியில் தெரியும் சாண்ட்விச்சு நோயின் நோயிடும். இதில் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்கு. இந்த ஏரியா டூரிஸ்ட் ஏரியான்றதால் இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் விளையாட்டான் இருக்கும். இருந்தாலும் பசிக்கு சாப்பிட்னா கட்டாயமாகி தான் இருக்கும். ஓகே, நான் திரும்பவும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை காட்டுறேன். ஏன்னா இது வந்து இந்த ப்ரைஸ் இண்டையிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. முதல் இருந்ததை விட இண்டையிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம்தான் லிஃப்டில் போகிறதுக்காக நினைக்கிறேன். இது லிஃப்டில் போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கிற இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு கேஷு இந்த கசை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த டிக்கெட் எடுக்கிற இடம் நீங்கள் லிஃப்ட்டில் இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இதால் லிஃப்டில் இது படியால் போகிறது. அந்த பக்கம் தான் லிஃப்ட் எடுக்கணும். இந்த பக்கம் லிஃப்ட்டில் போகிறது, நீங்கள் மேலே போகலாம். ஓகே, இன்னொரு தரம் நான் உங்களுக்கு கீழே இருந்து ஒரு கவுண்டர் வியூ ஒன்று காட்டுறேன். மாமா
go, go, go.